ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு கம்பு சேமியா எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாங்க. வெஜிடபிள் சேர்த்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. பாருங்கள், இன்ஸ்டன்ட் வந்து சேமியா பாக்கெட் கம்பு சேமியா எடுத்திருக்கேங்க. நான் கம்பு சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே சிறுதானிய மாவு, சேமியா, எல்லா சிறுதானியத்துலேயுமே நமக்கு கிடைக்குதுங்க. எல்லா ஸ்டோர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் நமக்கு கிடைக்குது. இப்போ நான் இன்றைக்கி வந்து கம்பு சேமியா பாக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் வந்து ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து மூணு மிளகாய் வந்து ரெண்டாக கீறி வச்சுருக்கேங்க. தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். கேரட் ஒன்று வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெஜிடபிள் சேர்த்து செய்கிறது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அதனால் நான் வந்து கேரட் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் மீதி காய், கோஸு, கேபேஜ் எல்லாம் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். கொடமிளகாய் எல்லாம் நல்லா சின்னதாக நறுக்கிட்டு இல்லை இந்த மாதிரி துருவிட்டு சேமியாவோடு சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கேரட் மட்டும்தான் இருக்குது, அதனால் கேரட் எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப, சால்ட்டு தேவைக்கேற்ப இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு அந்த சேமியா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நார்மல் வாட்டருங்க ஊற்றி நம்ம மூடி வேண்டியதில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே தண்ணியை வடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சேமியா பாக்கெட் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் போட்டுட்டு நம்ம நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சாச்சு. இப்போ இது நல்லா முழுகிற அளவுக்கு இருக்கட்டுங்க, முழுகிருச்சு. இப்போ கரெக்டாக 2 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். 2 மினிட்ஸுக்குள்ளே நம்ம எடுத்தாலே போ தண்ணி வடிச்சிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த சேமியா வந்து தண்ணியில் தண்ணி வடிச்சிட்டேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 இட்லி தட்டு வச்சுருக்கேன். இதில் துணியெல்லாம் போட வேண்டியது இல்லைங்க. அப்படியே நம்ம இதில் தட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஈரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஈரத்து மேலே நம்ம தண்ணி நல்லா வடிச்சிருக்கோங்க. தண்ணியெலாம் நிற்கக்கூடாது. நம்ம ஈரத்து மேலே இப்படி வச்சோம்னா அது ஒட்டாதுங்க, வெந்ததுன்னா ஒட்டாது. நம்ம இப்போ இது 2 தட்டையும் ஃபில் பண்ணிக்கலாங்க. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த இட்லி தட்டு ரெண்டையும் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இட்லி பாத்திரம் இப்போ பாருங்கள், இட்லி பாத்திரம் வந்து தண்ணி நான் எப்பவும் போல் இட்லிக்கு வைக்கிற மாதிரி தான் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இட்லி தட்டை வச்சுட்டு இப்போ இட்லி மூடியை நம்ம போட்டுடலாங்க. இட்லி பாத்திரத்தை மூடி மூடியாச்சு. இப்போ இது வேகட்டுங்க. ஒரு 3 மினிட்ஸ் வெந்தால் போதுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கலாங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு பண்ணலாம். இப்போ பாருங்கள், தட்டிலிருந்து எடுத்து நான் இந்த சேமியாவை ஆற வச்சுருக்கேன் நல்லா. இப்போ இது நம்ம ஆறினதுக்கப்புறம் தாங்க நம்ம தாளிக்கணும். சூடாக போட்டு பறக்கணும்னா ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ நம்மளாம் நல்லா பூ போல் வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ ஆறட்டும். இப்போ அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் ஜீரகம் தாளிக்க போகிறேன். நான் கொஞ்சம் சமையலில் ஜீரகம் நிறையா சேர்த்துவங்க, அதனால் நான் இப்போ ஜீரகம் தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ அந்த பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதக்கலாங்க. இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க இதோட. இப்போ நம்ம காய் வெஜிடபிள் எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கும் சேர்த்து சேமியாவுக்கும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் சேமியாவுக்கும் நம்ம சேர்த்து சால்ட்டு போட்டிருக்கோம். இப்போ இதோடையே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மஞ்சத்தூள் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு. நம்ம போனோட ஜாயிண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது மஞ்சள். அதனால் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து இது நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கட்டும். டொமேட்டோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த கேரட் துருவி வச்ச கேரட்டாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நீங்கள் எல்லா வெஜிடபிள் இப்போ கேப்சிகம், கேபேஜு எல்லா வெஜிடபிளும் நம்ம இன்னும் நிறைய சேர்த்துறனாலும் எல்லாத்தையும் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்திட்டு நம்ம சும்மா ஒரு 2 மினிட்ஸ் இது வதக்கினா போதுங்க. ரொம்ப வந்து வெஜிடபிளை ஓவர் குக் பண்ணக்கூடாது. சத்தியாக சாப்பிட்றதா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்மளால் அந்த டேஸ்ட்டு பிடிக்காதனால நம்ம ஒரு 1/2 குக்கு பண்ணிக்கலாம்.
இப்போ பிள்ளைங்க ஜாப்காக வெளியே தங்கியிருக்கீங்க, இப்போ வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக வந்து வெளியில் தங்கி படிக்கிற பசங்க நிறையா இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஈஸியாக இருக்கும். ஒரு சிறுதானியத்தில் நம்ம வெஜிடபிளும் சேமியாக சேர்த்து ஒரு சீக்கிரமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஈவினிங் டிஃபனோ செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதோட வந்து வறுத்த வேர்க்கடலை இருந்தால் போட்டுக்கலாம், நம்ம துருணை தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வந்து நான் இந்த சேமியாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கட்டு கட்டினா போதுங்க, அதோட நல்லா மிக்ஸ் ஆனால் போதும் அந்த கேரட்டு வெங்காயம். அதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க, வெங்காயம் வதக்கணும்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காய்கறி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கல. அதே மாதிரி தக்காளி வேண்டான்னா தக்காளி விட்டுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக லெமன் சாறு கூட விட்டுக்கலாம். வெஜிடபிளெல்லாம் சேர்த்துட்டு சேமியாவும் சேர்த்து கலக்கிட்டு நம்ம லெமனும் ஆப்ஷன் தான், தக்காளியை அவாய்ட் பண்ணிவிட்டு லெமன் வேணால் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலக்கிடலாங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சிங்க, நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்மளோட கம்பு இன்ஸ்டன்ட் சேமியாக ரெடி ஆகிடுச்சி. இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.